ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯಾ ಸತ್ಯಧರ್ಮರತಾಯಚ ಭಜತಾಂ ನಮತಾಂ ನಮತಾಮ್ ಕಾಮದೇನುವೆ ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥರ್ ತುರುಮಗುಧಿ ಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರು ತ್ರಿಪಾದ ತೊಟ್ಟು ವಣಂಗಿ ನಾನು ಉಂಟು ಅಕ್ಷಯ ಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋದರ್ ಶ್ರೀ ಗುರು ಸಿಂಹಂ ರಂಗನಾಥರ್ ಕೋವೇ ಕಾತ್ಯಾಯಿನಿ ಮಹಾಮಾಯೆ ಮಹಾಯೋಗಿನ್ ನಿತೀಶ್ವರಿ ನಂದಗೋಪ ಸುತಂ ದೇವಿ ಪತಿಂ ಮೇ ಕುರು ಮೇ ಸದಾ ಇದು ಎದುಕೋಕಂ என்ன போகுது காத்தியாயினி அப்படிங்கிறது காத்தியாயினி விரதம்ங்கிறது தான் நம்ம மார்கழி மாதம் செய்யக்கூடிய விரதமே அதுதான் எதுக்கு பண்ணினா ஆண்டாள் அப்படின்னா அவளும் அதையே தான் எனக்கு வந்து கிருஷ்ணன் மாதிரி பெருமாளே எனக்கு கணவனாக வரணும் அதுதான் இங்கே நந்தகோப சுத்தன் அப்படின்னு நந்தகோபனுடைய சுத்தன் யாருன்னா பெருமாள் கிருஷ்ணன் எல்லாருக்குமே கிருஷ்ணன் மாதிரின்னா கிருஷ்ணன் மாதிரி ரகலா பண்ணுற கணவன் கிடையாது அவர் பதினாறாயிரம் பொண்டாட்டி வச்சுருந்தார் அவரை மாதிரி எங்களுக்கு கணவன் வந்தால் என்ன ஆறுதுன்னு கேள்வி அப்படி கிடையாது அப்படி பதினாறாயிரம் பொண்டாட்டிகள் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதெல்லாம் ரிஷிகள் முனிகள்னு உள்ள கதைகள் போகும் நம்ம அதுக்கு போக வேண்டாம் அப்படி பதினாறாயிரம் பேராக இருந்தாலும் அந்த நேரத்தில் பதினாறாயிரம் பேரினுடைய வீட்டிலும் தான் இருந்து அவர்களை கவனித்து கொண்டான் அப்படி நம்ம மேலே அக்கறையோடும் அன்போடும் அப்படி லவ் அண்ட் அஃபையராக இருக்கக்கூடிய ஒரு கணவன் கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை பெண்களுக்கு ஆண்களுக்கும் அதே மாதிரி தானே அப்படி ஒரு லவ் அஃபையரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அமையணும் அஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கையினுடைய அர்த்தமே அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு வாழ்வியல் இல்வாழ்க்கைங்கிறது அதுதான் அப்படிப்பட்ட இல்வாழ்க்கை பெண்களுக்கு நல்ல ஒரு கணவன் அமைய இந்த காத்தியாயனி மந்திரம் காத்தியாயனி மகமாயே மகா யோகின் நிதீஸ்வரி நந்தகோப ஸ்ருதம் தேவி பதிம் குருமே சதா இந்த ஸ்லோகத்தை கேட்டு எழுதி வச்சுக்கோங்க இதை செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழ வழக்கெல்லாம் ஏற்ற வேண்டாம் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ போங்க போய் அந்த வழக்கேற்றி இதை ஒன்பது தடவை சொல்லுங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்ய இந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல வரல் அமையும் அக்ஷய லக்ன பத்தத்தை ஜோதிட முறையில் திருமண பொருத்தம் ஒரு சிறப்பான ஒரு பொருத்தம் எப்பவும் போல் ஜென்ம கேளில் செவ்வாய் ராகுக்கே தெருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அக்ஷய லக்னத்துக்கும் அக்ஷய லக்னத்துக்கும் பொருத்தம் அதுதான் வளரும் லக்னம் உங்களுடைய வாழ்க்கை வளர வளர உங்கள் வயது கூட கூட உங்கள் குணம் மாறுது உங்கள் உருவம் மாறுது உங்கள் செயல்பாடுகள் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாற்றத்திற்குரிய வாழ்க்கைக்கு எதிரில் வரக்கூடிய பேர் அதாவது துணை சரியானதாக இருக்கிறதாங்கிறத பார்க்கறது தான் அக்ஷயலக்ன லக்ன பத்தத்தை ஜோதிடத்தினுடைய திருமண பொருத்தம் அக்ஷய லக்ன பொருத்தம் அக்ஷய ராசி பொருத்தம் ரெண்டு விஷயங்கள் இதை ரெண்டையுமே பார்த்து அதே போல் பெயர் பொருத்தத்தையும் இங்கே பார்க்குறோம் எண்ணியல் படி பார்த்து சேர்த்தி வைக்கிறாங்க அப்படி அக்ஷய லக்ன பத்தத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு திருமண பொருத்தத்தையும் திருமண வாழ்வையும் அமைத்து கொள்ள முடியுங்கிறத இங்கே பதிவு செய்கிறோம் இந்த காத்தியாயனி இது எழுதிக்குங்க வீடியோ பார்க்குறவங்க காத்தியாயினி மகாமாயே மகா யோகி நிதின் ஈஸ்வரி நிதின் ஈஸ்வரி நந்த கோப நந்த கோப சுதம் தேவி பதிம்மே குருமே சதா இப்படி இதை எழுதி வச்சுட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடும் நம்ம அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் ஏஎல்பி பேர் ஃபவுண்டேஷன் மூலிமா சென்ற வருடம் கள்ளக்குறிச்சியில் மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் பிப்ரவரி மாதம் சுயம்பர பார்வதி ஹோமம் நடைபெற்றது திருமண தடையை நீக்கும் சுயம்பர பார்வதி ஹோமம் அதே போல் கோவை மையத்தின் சார்பாகவும் போன வருடம் ஸ்வயம்பர பார்வதி ஹோமம் நடைபெற்றது இந்த வருடம் எங்களுடைய குருநாதருடைய விருப்பம் அது எல்லாருக்கும் நல்லது ஏதோ ஒரு ரீதியில் நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு அப்படி உலகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல் பிரச்சனை என் பையனுக்கு கல்யாணம் இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை அப்படிங்கிறது ஏன் கல்யாணம் ஆனாலும் எதிர்பார்ப்புகள் ஒரு சிலர் பேசுவாங்க செட்டில் ஆகலை சார் லைஃப்பில் எனக்கு அந்த மீனிங் எங்களுக்கு யாருக்குமே ஜோதிடர்களுக்கு புரியுதுல வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செட்டில் அறுபது வயசு ஆகிடும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதனால் அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை வாழ்க்கையை வந்து ஒரு திருமணம் அப்படிங்கிற பந்தம் ஏற்படுறப்ப தான் செட்டில்மெண்ட்டுங்கிறதே ஆகும் அப்போ இந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு அக்ஷயலக்ன பத்தி ஜோதிடம் கூறும் வழிமுறையில் உங்கள் வாழ்வியல் துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறப்பான வாழ்க்கை இருக்கும் இந்த திருமண தடைகள் நீங்கி நல்ல திருமண வாழ்க்கை கிடைப்பதற்காக கோவை மாநகரில் அமைந்துள்ள யோகாஞ்சனேய சுவாமி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருக்கோவில் செலவன் வீதி கோவை இது ஆரஸ்புரம் பக்கத்தில் இருக்குது ரொம்ப புராதமான புராதானமான ராகவேந்திர சுவாமி கோவில் இரநூறு வருடங்கள் வரலாறு கொண்டது குரு அனுகிரகத்துடன் எதையும் செய்யும் பொழுது அது வெற்றி பெறும் அங்கே குருநாதருடைய சன்னிதியில் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூணு நாட்கள் ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்கிறது ஸ்ரீராமநவமி உற்சவத்தின் ஒரு அங்கமாக இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விசேஷமாக சுவயம்பர பார்வதி ஹோமம் கந்தர்வராஜ ஹோமம் இது ரெண்டும் பண்ணுறோம் திருமண தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இதை பார்க்குறவங்க உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் உறவினர்களுக்கும் யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி தடை இருக்கோ அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க இதில் பங்கெடுத்துக்கிட்டோம் அடுத்தது கணபதி கணபதியில் நிறைய இருக்கார் கணபதியில் என்னென்னமோ கணபதிகள் நூற்றி எட்டு வகையான கணபதி உருவங்களை சொல்லுவாங்க அதில் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது வாஞ்சா கல்ப லதா மகாகணபதி வாஞ்சைனா ஆசைன்னு அர்த்தம் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது ஆசைகளை நிறைவேற்றி செல்வ செழிப்புடன் வாழ வைக்கக்கூடிய கற்பக கல்ப லதானா கற்பக விர்கமாய் லதான்னா விரட்சம் கல்ப விரக்ஷமாக இருக்கக்கூடிய இந்த வாஞ்சா கல்ப மகாகணபதி ஹோமமும் நடைபெறுகிறது அது மட்டுமின்றி அசாத்திய காரியக்க சுவாமின்னு ஆஞ்சநேயர் சொல்லுவோம் இந்த ஆஞ்சநேயருடைய அருமையினாலே அவருடைய அருளால் நமக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்கள் என்ன பண்ணினாலும் நடக்கலை நானும் முட்டு கொடுத்து பார்க்குறேன் நகர மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் அப்போ அத் அந்த மாதிரியான அசாத்தியமான விஷயங்களை செய்வதற்கு யார் அனுகிரகம் வேணும்னா ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பஞ்ச பூதங்களையும் தன்னுள்ளே அடக்கி ஆண்ட ஒரே பெருமை ஆஞ்சநேயரையே சாரும் அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருடைய பெருமையை கூறும் ஆஞ்சநேயர் ராம காரியத்திற்காக ஈடுபட்ட அந்த பெருமையை கூறக்கூடிய ராமருடைய ராமரையும் சீதையும் சேர்த்து வைத்த அந்த பெருமையை கூறக்கூடிய சீதா சோக விநாச நாயன ஆஞ்சநேயருக்கு சொல்லுவோம் அப்படி சீதையினுடைய சோகத்தை சீதை சோகமாக இருந்ததால் நடித்ததாக தான் எடுத்துக்கணும் தெய்வங்களுக்கு சோகமோ துக்கமோ இல்லை இங்கே கதையில் ராமாயணத்தில் கூறப்படக்கூடிய விஷயம் அப்போ அந்த சீதையினுடைய சோகத்தை அந்த கணவனை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு மனைவியினுடைய நிலை என்னங்கிறத சொல்லுது அப்பேற்பட்ட சீதையின் சோகத்தை நிவர்த்தித்த ஆஞ்சநேயர் நம்மளுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் நிவர்த்திக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரகாண்டம் ராமாயணத்தினுடைய மைய பகுதி ராமாயணத்தினுடைய வைரமாக திகழ்வது எதுன்னா சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய பாராயணம் இந்த சுந்தரகாண்டம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது ஸ்லோகங்கள் இருக்குது இந்த சுந்தரகாண்டம் முழுவதமாக பாராயணம் செய்து சுந்தரகாண்டம் முழுவதமாக யாகமும் செய்கிறார்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க கோவையில் இருக்கக்கூடிய சலவன் வீதியில் அமைந்துள்ள யோகாஞ்சனேயர் ராகவேந்திர சுவாமி திருக்கோயிலில் சுயம்பர பார்வதி ஹோமம் வாஞ்சா கல்பலதா கணபதி ஹோமம் சுந்தரகாண்டை ஆகும் நடைபெறுகிறது நானும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிருக்கிறேன் நீங்களும் வந்து கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்